சூட்ட கிளப்பிட்டா சூட்ட சூட்ட கிளப்பிட்ட உடம்பு காவாத பொருள் எதுவுமே ஒத்துக்கோ உனக்கு ஆவாத பொருள் எனக்கு என்ன போடு ஒரு கண்டத்தை உப்பு தப்பிச்சு ரெண்டாவது கண்டத்தில் தப்பிக்க பச்சாங்க போ வீட்டுல போய் தேடி பார்த்தேன் கடுகுல என்ன எடுத்து முட்டு போறோம் எடுத்து போயிட்டு என்ன போட்டி படாதா சொல்லுங்க சேர்த்து கூட எதுக்கு கரெக்டா இருக்கு கணக்கு காசு கொடுத்துருக்கீங்களா
அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சா சித்தப்பா எல்லாரும் கேட்டான் எல்லாரும் கேட்டேன் எல்லாரும் கேட்டல காசு கொடுக்கும்போது நீங்க பணம் கொடுங்கடா நீங்க எங்கேயுமே தப்ப முடியாது ஏன்னா கேடியா நீங்க ரெண்டு பேருமே பணம் வாங்கிட்டு ஏமாத்த முடியாது நான் பாண்டில கையெழுத்து வச்சிருந்தா பாண்டில அந்த பாண்டில ஷாம்பு ஷாம்புக்குதா ஷாம்புடா அத வச்சு எங்கேயுமே போக முடியாது நீங்க நீ பஞ்சை போயிடா நீ தேட பப்புனாரு நீ தேட பப்புனாரா கொஞ்சம் மாதிரி இந்த மேல மேல ஒன்பது பப்புன வச்சு ஆகும் செம்மன் கருப்பு வாங்கி போறது
கை முட்டிலாச்சு கை முட்டியாச்சு அவன் கை முட்டி அடிக்கிறத நீய போன உண்மைதானே ஒரு பையன் இது மாதிரி கட்ட முடியாது அது என்ன சும்மா இது அவங்க ஊர் என்ன ஊரு பரிக்கில் கிராமம் பரிக்கில் பரிக்கில் கிராமம் பரிக்கில் கிராமத்துல பேர் போன ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு நரசிங்க பெருமாள் கோயில் அதுக்கு பின்னாடி பெரிய ஆலமரம் அரசமரம் குளம் ஒண்ணு இருக்குது அந்த அரசமரத்துக்கு நேல் வாட்டமா உட்காந்து புடுங்க மாதிரி கட்ட கட்டி வச்சுக்கிறாங்க இந்த உங்களுடைய பெயர் என்ன என்ன வேலை இந்த உலகத்தை படைப்பவன் பிரம்மதேவன் இந்த உலகத்தை படைக்கின்ற மேற்கொள்ள விரும்பு ஆமா நான்கு வேலத்தை புரிய கொண்டு ஆழியாக சமத்தில பதிக்கிக் கொண்டார் கடலிலே பதிந்தார் பார்த்தா ஒன்னாக கூறி ஆனாலும் சோமவாசுரனை கொண்டு அந்த நான்கு வேதத்தை கொண்டு வந்து பிரம்மதேவன் ஒப்படைத்தார்கள் அதே பரம்பரையில் வந்தவர்கள் யார் அவங்க ஆண்ட நாடு சரிதான் ஆமா
சிங்கமுகம் ஓஹோ நரசிம்ம அவதாரம் ஆமா ஓஹோ அதே பிறந்தல வந்தவர் நீங்க ஏற்கனவே சோழிதாபுரி இரண்டாவது மணிநகராபுரி இது மூன்றாவது பர்ணகாபுரி இது ஆலக்குடியவர் தான் நீங்க சரி நடக்க வேண்டியது பார்க்கலாமா.